ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி அண்ட் கிராப்ஸி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேரள ஸ்டைல் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புட்டு கூட இல்லாமல் எப்படி புட்டு பண்ண போகிறோன்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புட்டு கூட இல்லாமல் இட்லி பாத்திரம் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இப்போது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு இட்லி பிளேட் வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா நார்மல் இட்லி பிளேட்டு நீங்கள் வச்சா போதும். இப்போது நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி தண்ணியாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்ஸ் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசி மாவு. நார்மலாக பச்சரிசியில் தான் இந்த ரெசிபி பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோம்னா மாவு கொஞ்சம் சூடாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் துருகின வெள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உப்பு மட்டுமே போதுமானது. இப்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கை வச்சே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சாப்பாடு அரிசி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மில்லில் புட்டு பதத்துக்குன்னு சொல்லி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சின்னா நீங்கள் உருண்டையாக பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்கவும் முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா திரும்பவும் பவுடர் மாதிரி ஆகும். இப்போது தண்ணி அதிகம் ஆச்சுன்னா நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட், 1/2 மூடி துருகின தேங்காய் எடுத்துக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போது ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே நெக்ஸ்ட் லேயராக கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அடுத்த லேயர் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அதிகமாக டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக கொஞ்சம் அதிகமாக தேங்காய் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி க்ளோஸ் பண்ணிவிட்டு 25 to 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வா, 30 நிமிடத்துக்கு அப்புறம் நம்ம டேஸ்டி எம்மி ஹெல்த்தியான புட்டு கேரள ஸ்டைல் புட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட மற்ற கிராஃப்ட் வீடியோஸையும் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.